Hello everyone, very good evening. I'm Zee Tamil here from Chennai Event Emcees, Chennai Event Entertainers and Chennai Event Professionals. Event Emcee, Emcee Trainer and Emcee Manager. இப்ப இருக்கிற இடம் வடபழனியில் இருக்க அம்பிகா என் பெயர். இப்போதான் ஒரு அழகான ஒரு கிறிஸ்டியன் பர்த்டே பார்ட்டி முடிச்சிருந்தோம். மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அவர் கிளைண்ட் ஹேனா அண்ட் அவர் பிரதர். ஏன்னா எங்களை நேற்று தான் கால் பண்ணியிருந்தாங்க, கூகுளில் பார்த்துட்டு கால் பண்ணி ஷேட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஆனஸ் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கால் பண்ணி பேசும்போதே ஷி வாஸ் வெரி ஸ்வீட்டாக கேட்டாங்க என்னென்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால். அதுக்கப்புறமா திரும்ப தே சேஞ்ச் யர் மைண்ட், இல்லை நானே என்னையே ஹோஸ்ட் பண்ண சொல்கிறாங்க வீட்டில், ஏன்னா கிறிஸ்டின் ஃபார்மல் பர்த்டே அப்படின்றனால. திரும்ப ஒன் செகண்ட் நீங்கள் மார்னிங் கால் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், இன்கேஸ் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, இல்லை டெஃபினெட்லி சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் மார்னிங் கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் நந்தினி இன்வைட் பண்ணாங்க. ஹேட் அ வண்டர்ஃபுல் இவெண்ட். அந்த இவெண்ட்டை பற்றி நான் பேசுறது மேபி வேறு ஏதாவது லைவில் பேசலாம், இல்லைனா பிரவீன் பேசலாம் பேசலாம். ஸோ ஐ வாண்டட் பிரவீன் டு ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இப்போ போகிற இவெண்ட்லாம் வந்து ஏ ஸ்டார்டட் கண்டக்டிங் எம்சின்றதும் பண்ணிட்டு இருக்கான், பட் அதை தாண்டி டேபிள் கேம்ஸ் இஸ் டூயிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் இம் டு ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் எம்சி பிரவீன் குமார். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஈவெண்ட்ஸு தமிழ் சார் இல்லைனா நந்திமா அவங்க செய்கிற ஈவெண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டேபிள் கேம்ஸ் மோஸ்ட்லி இப்போ வந்து நான் ஹோஸ்ட் பண்ணி கேம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இங்கே அதே மாதிரி ஒரு கிச்சன் இருந்தீங்க ஜேடன் அவர்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுக்காக நாங்கள் வந்திருந்தோம் வடபழனியில் இருக்க ஒரு ஹோட்டலுக்காக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் கேம்ஸ் நடத்துகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேபிள் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் ஒரு 6:00 ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்கன்னா ஒரு 5:30 பக்கமே மக்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான பேர் தான் வருவாங்க, ஒரு 5-10 பேர் அது மாதிரி கம்மியான பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் கேம் வந்து அறிவும் கொஞ்சம் லேட்டாக தான், ஒரு நல்ல ஒரு க்ரௌட் வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க சும்மா உட்காந்துருவங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன ஒரு மைண்ட் கேம்ஸ், அவங்க கிட்ஸ் அந்த கிட்ஸ் சின்ன குழந்தையில விளையாண்டுருப்பாங்க அந்த மாதிரி நிறைய மைண்ட் கேம்ஸ் வந்து சார் வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாரு. ஸோ அதை வந்து நாங்கள் டேபிளில் பிரித்து வச்சு அதை கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதில் கிட்ஸுக்கான இது இருக்குது, பெரியவங்களை கிட்ஸ் ஆக்கிற மாதிரி நிறைய டேபிள் கேம்ஸ் இருக்குது. இதோட நாங்கள் நிறைய இடத்துல டேபிள் கேம்ஸ் நடத்தியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சார் நடத்துலேருந்து பார்த்து, அப்புறம் லேம்பன் நடத்துலேருந்து பார்த்து, அப்புறம் மேம் நடத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ நம்ம நடத்தும் போது நமக்குள்ளே ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வரவங்களோட ஒரு நல்ல ஒரு ரேப்போ நல்லா பில்ட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்தோடனே நம்ம டேபிள் கேம்ஸ் நடத்தி அவங்களோட கொஞ்சம் அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் நம்ம மெயின் ஸ்டேஜ் கேம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கனெக்ட், நல்ல ஒரு கனெக்ட் வந்துடுது. எடுத்தோடனே நம்ம ஸ்டேஜ் கேறி பேசுகிறத இருக்கிறத விட எடுத்தோடனே அவங்களோட டேபிள் கேம்ஸ் நடத்தி அவங்களோட கொஞ்சம் ரேப்போ பில்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜ் ஏறிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஆல்ரெடி பழகின மக்களோட பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்புறமா நான் டேபிள் கேம்ஸில் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர எல்லாருமே கொஞ்சம் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. நம்ம ஈவெண்ட் பார்க்க வந்தோம்னா உட்காந்துருப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி டேபிள் கேம்ஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம்னா வர ஃபஸ்ட்டு பார்க்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படியோ வர வச்சுருவோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க என்ன ரொம்ப ஈஸியான கேம்ஸாக இருக்கே அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அப்புறம் விளையாடும் போது அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரைனி டைப் ஆஃப் கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் விளையாண்டதான் நான் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு என்ஜாயாக இருக்கும். ஒரு சின்ன கேம் தான் இருக்கும், அது ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்கும், அதை அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறி பண்ணுறப்ப பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நிறைய பாட்டிமாரெலாம் நிறைய டேபிள் கேம்ஸும் நிறைய பாட்டிமா நிறையா தாத்தா அவங்கெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளை ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறோம், அவங்களை ஏதோ கொஞ்சம் திருப்பி ட்ரை பண்ணி வைக்கணும். அப்புறம் இன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி நம்ம ஃபோனே ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருந்து எனக்கு டக்குன்னு நீங்கள் மைண்ட் பீயிங் கொடுக்குறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிட்ஸ் அது மாதிரி எல்லாத்துக்கும் டேபிள் கேம்ஸ் நடத்துறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த மெயின் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களோட ரேப்போ, அவங்களோட ஒரு நல்ல ஒரு ரேப்போ பில்ட் ஆகுது. ஸோ வந்து அது எல்லா இடத்துலையும் சாத்தியமா அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு எம்சின்னா ஒரு 6:00 ஈவன் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 5:00 அங்கே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் அதுக்குன்னு ஒரு டேபிள் பார்த்து அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு மெயின் ஈவெண்ட்டுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப சைடில் ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி அங்கே டேபிள் கேம்ஸ் செட்டப் நாங்கள் கொண்டே இருப்போங்க. ஸோ அந்த செட்டப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் வர்ற மக்களுக்கு அப்படியே நடத்த ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஈவன்னா அங்கே தான் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒன்று சைடில் பீப்புள் என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கிச்சின் பர்த்டே இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு போனால் நல்ல சென்டர் ஸ்டேஜ் வந்து நம்ம இருக்க மாட்டோம், சம்டைம்ஸ் வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணி அங்கே போயிட்டுருக்கோம். அப்போ சைட்லேயும் உங்களுக்கு இதை நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எனி டைம் டேபிள் கேம்ஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுருப்போம். அப்போ உங்களுக்கு எப்போ வேணாலும் அங்கே பார்க்காதவங்க இங்கே வந்து சைடில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அது பண்ணும்போது நல்ல ரிவ்யூஸ் கிடைக்குது, அவங்கள நல்லா சின்ன சின்ன பிரெயின் இதுக்கெலாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப நடத்துறதுக்கு நமக்கு ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீலாக இருக்குது. ஸோ
So, I will give it to, turn it to Thamizharasan, sir. Sir. Kandipa. இட்ஸ் ஓகே. லைவோட நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கேரக்டர் நான் சொன்னேன், அந்த கேரக்டர் இங்கே தான் எங்கள் கூட இருக்கிறாங்க, மிஸ் ஹேனா. வெரி சூன் ஷீஸ் கோயிங் டு பி மிஸ்ஸஸ் ஹேனா. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் இட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சொன்ன அந்த விஷயம், நீங்கள் ஆன்லைனில் எங்களை தேடும்போது என்ன பார்த்தீங்க, வாட் இம்ப்ரெஸ் யூ மோர்? ஹலோ வியூவர்ஸ், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இதுதான். ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் திஸ் டீம் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ஒர்க், த ஸ்கில்ஸ், how entertaining they are. Unga function the best function a irukka podu. They will entertain you from the beginning till the end, no flaws. And most importantly, they keep the audience engaged, interactive, entertained. Idu nadakkadunga, romba alaga pandranga. I'm not just giving exaggeration, but they worth it, they deserve it. Please go with this team to all of your family functions, birthday functions, whatever function is there. Kalakiruvanga, thool kalakiruvanga. Best wishes with the team. Thank you so much, Praveen, Nandhini and Tamar. Thank you. Thank you so much. Thank you very much. Thank you. Heartfelt thanks. Thank you. I'm the one who is most happy. Okay, thank you everyone in the live pathadukaga. I would like to sign off. And yes, Nandhini Lambo, where our live lopes we need to back from here. Lambo pesuma. Okay. Thank you, Emcee Thamizharasan, signing off along with the entire team here. You can contact us on our mobile number 900-308-7198. And ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும். இப்போ என்னன்னா, இவங்க கிளைண்ட் சொன்னது, ஐ டோன்ட் நோ இப் ஷீ ஷேர் யோ, கேட்டேன் நான் என்ன உங்களுக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னவங்க எங்களை பற்றி, எங்கள் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். இப்போ கேட்டேன் அவங்ககிட்ட, உங்களுக்கு என்ன பிடிச்சது, எப்படி தேடினீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஷீ செட் பர்த்டே பார்ட்டி ஆங்கரிங் சென்னை தேடினேன். உங்களுக்கு கிடைச்சது வழக்கமாக மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோஸ் போடுவாங்க, வீடியோஸ் போடுவாங்க, அதிகபட்சம் டெஸ்டிமோனியல் போடுவாங்க, அவ்வளோதான் தவிர. பட் உங்களுக்கு மட்டும் தான் நான் பார்த்தேன்னா, யூ ஹவ் டிஸ்கிரைப்ட் எவ்ரி திங் வாட் யூ வில் டூ. நீங்கள் போட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கும்போது, ஐ கிளியர்லி அண்டர்ஸ்டுட் எக்ஸாக்ட்லி வாட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் மை இன் மை ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இதை தான் அடிக்கடி சொல்லி என்னோட மெண்டர் டாக்டர் மகாராஜிட்ட கற்றுட்ட விஷயம். அவர் இன்னொரு இடத்துல கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ரிசல்ட் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ரிசல்ட் இன் அட்வான்ஸ், ஆர்ஐஏன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, ஷோயிங் த ரிசல்ட் இன் அட்வான்ஸ். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து உங்கள் ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே காமிச்சிட்டேன் அப்படின்னா, தே வுட் ஈஸிலி புக் யூ. அந்த விஷயம் தான் இங்கே நடந்தது. ப்ராப்ளி ஐ பி ஷூட்டிங் எக்ஸ்க்ளூசிவ் லைவ் ஆன் திஸ் டாபிக், ஷோயிங் ரிசல்ட் இன் அட்வான்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வெரி ஹாப்பி வென் ஷீ டோல் மீ தட். அது மாதிரி உங்களை வந்து உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, அதனால தான் வந்து வி செலக்டட் யூ. இன் அஃப்கோர்ஸ் அது இல்லைனாலும் வேறு அது ரீசன்ஸ் இருக்கும், பட் திஸ் வாஸ் அ ஸ்ட்ராங் ரீசன். ஏன்னா மற்றவங்களுக்கு யாருமே அப்படி பார்க்கல. அண்ட் மோர் ஓவர், எங்கே தெரிஞ்சாலும் உங்களுக்கு தான் கிடைச்சது ஆன்லைனில். திஸ் வாட் ஐ யூஸ் டு சே ஆல்வேஸ். இன்ஃபேக்ட் ரீசன்ட் டைம்ஸில் கூட நிறைய எம்சிஸ் கிட்ட சொன்னது, ஆன்லைன் மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங் மார்க்கெட்டிங். கண்டிப்பாக அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங். அதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ். More than business, we try to educate the clients. ஏன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து இவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, எம்சிங்னா என்னன்னு சொல்லி புரிய வச்சு அப்படின்னா, டெஃபினெட்லி தேட் பி ஹைரிங் அவர் சர்வீசஸ். அண்ட் அது இவெண்ட் மேனேஜர்ஸ்க்கும் பிஸ்னஸ் கிடைக்கும், அந்த கிளைண்ட்டுக்கும் வந்து ஒரு தலைவலி இல்லாமல் ஒரு ரிலாக்ஸான ஒரு ஈவெண்ட், ஜாலியாக அவங்க நினைக்கிறத விட அடுத்த லெவல் போகும். இதுதான் ஐ வாண்ட் டு ஷேர் யோ. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் ஒன்ஸ் அகைன் 900-308-7198. டூ லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை ஒன் ப்ரொஃபஷனல்ஸ், அண்ட் ஆல்சோ லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை ஒன் ப்ரொஃபஷனல்ஸ் டாட் காம். சாரி, வெப்சைட் சென்னை ஒன் ப்ரொஃபஷனல்ஸ் டாட் காம் அண்ட் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை ஒன் ப்ரொஃபஷனல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எம்சே தமிழசன் சைனிங் ஆஃப்.